அவர் படித்தவங்க வந்து யாரும் இப்படி ஒரு பதிலை சொல்ல மாட்டாங்க. குறிப்பாக நான் என்ன சொல்லணும்னா, அவர் வந்து ஒரு படித்த முட்டாள்னு தான் நான் சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு பக்குவமே இல்லாமல் இருக்கார். இதுதான் கடைசியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இனிமேல் மாவட்ட ஆட்சியர் இந்த நிலை தொடர்ந்தால் அவர் வெளியில் எங்கேயும் போக முடியாது. அவர் வேணால் காவல்துறை வச்சு அடக்குமுறையை கையாளட்டும், அரசு இயந்திரத்தை வச்சு பயன்படுத்தட்டும். அவர் ஏதாவது நினச்சிட்டு இருக்காரு சாதாரணமாக வந்திருக்கான்னு சொல்லிட்டு. 2 லட்சம் மக்கள் பிரதிநிதியாக தான் அங்கே வந்திருக்கிறோம் நாங்கள். அதனால் இனி மாவட்ட ஆட்சியருக்கு இது எச்சரிக்கையாக நான் சொல்கிறேன்.